வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்3 சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ போஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்திருக்குங்க. மொத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏல பார்த்தீங்கன்னா 5413 ப்ளஸ் குரூப் டூ போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 116ங்க. சரிங்களா, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபர்தர் அந்த வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தேன். டிஎன்பிசியோட குரூப் டூ வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 23/2/2022, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/3/2022, அப்புறம் வந்து பிரிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 21/5/2022 சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 2 மாதம் 3 மாதம் நல்ல டைமிங் இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன்ஸை பின்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருப்போம்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரிவ் அண்ட் இன்ட்ரிவ் போஸ்ட்டு, இதில் சில வார்னிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க வார்னிங்ஸ். அதுக்கப்புறம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுலேயும் நிறையா அப்டேட்ஸ் இருக்குது, அதுவும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேபிள் ஒன்னில் இன்ட்ரிவ் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரி போஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜில் பண்ண போகிறாங்க. பிரிமினரி, மெயின்ஸ், ஓரல் டெஸ்ட் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரிவ் போஸ்ட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 116 போஸ்ட் போட்டிருக்காங்க. இது லெவல்ஸ் 18 ருபீஸ் 3600 36900லேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு பேசிக் பே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஜென்ரல் சப்பார்டினேட் சர்வீசஸ் எல்லாம், அப்புறம் தமிழ்நாடு லேபர் சப்பார்டினேட் சர்வீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சப்பார்டினேட் சர்வீசஸ்னு நிறையா இதில் வந்து சர்வீசஸ் இருக்குது. இதில் 116 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ட்ரி போஸ்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ், ஒன்று பிரிமினரி, அதுக்கப்புறம் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து லெவல் சிக்ஸ்டீனில் கொஞ்சம் போஸ்டஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11/13 கொஞ்சம் போஸ்ட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11/12 கொஞ்சம் போஸ்டஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 11/10, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே 11/10 போஸ்ட்டுங்க. சரிங்களா, இதுதான் அந்த டோட்டல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இவங்க வந்து இந்த பார்த்தீங்கன்னா மொத்த போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கூடிய சீக்கிரமே நம்ம அவங்க பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் 1 ஸ்டார் போட்டிருக்காங்க. இந்த 2 ஸ்டார் 1 ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ், அதாவது 1 ஸ்டார் பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. கேரி ஃபார்வர்டு வேகன்சிஸ்னா போன வருஷம் ஃபில்அப் ஆகாத வேகன்சிஸ். டபுள் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டபுள் ஸ்டார் வந்து வேகன்சி ஷோன் ஹியர் ஆஃப்டர் டிடெக்டிங் 3% ஆஃப் வேகன்சி ஆஃப் ரிசர்வேஷன், அதாவது மெரிட்டியர் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து ஒரு 3% வேகன்சிஸ் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வேகன்சி இருக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷல் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான இது அவங்களுக்கான வேகன்சிஸ் தான் நிறைய ஃபில்அப் ஆகாமல் இருக்குது. கொஞ்சம் ஒரு சிலர் வந்து மற்ற எஸ்டி கேட்டகரிலையும் பிசி முஸ்லீம் கேட்டகரிலையும் கொஞ்சம் இருக்குங்க. சரிங்களா, இதான் அந்த கேரி ஃபார்வர்டோடது. டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிஸ் பின்னாடி யாரும் அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இவங்க கொடுத்துருக்க அந்த வேகன்சிஸ் படி நம்மளும் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போடலான் இருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 23/3/2022 எக்ஸாம், 21/5/2022. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து அதர்ஸ், அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி அப்புறம் பிசி முஸ்லீம் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க இல்லாமல் மற்றவங்க எல்லாத்துக்கும் 32 வயசு, அவங்களுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட், அதாவது நோ ஏஜ் லிமிட்டுங்க இதில். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக வந்து 10 வருஷம் வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50 வயசுன்னு போட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிகிரி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சில போஸ்ட்டில் ஸ்பெஷலாக வந்து கேட்டிருக்காங்க, அது எப்படி ஃபில்அப் பண்ணுவோம்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க இந்த இதில். சரிங்களா, இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி டோட்டல் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் இதில் இருக்குது. நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்குங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் படித்தவங்களுக்கும் தனியாக குவாலிஃபிகேஷன் தனியாக போஸ்டர்ஸ் இருக்குது, அவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் தமிழ், அப்புறம் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அது என்னென்ன போஸ்ட் நீங்கள் தனியாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் இதுக்கு தேவைங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 ரூபா, பிரிமினரி எக்ஸாமினேஷன் 100 ருபீஸ், மெயினுக்கு 150 சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் யார் யாருக்கு வந்து ஃபுல் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து
கன்செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்குறது நம்ம ஃபோர் போத் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்ன பொசிஷன், அதாவது ப்ரிமரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் 75, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் கொஸ்டின் 25, மொத்தம் 200 கொஸ்டின். இது வந்து ரெண்டு பேருக்கு காமன் ப்ரிமரி. 3 hours 300 மார்க் மேக்ஸிமம், மினிமம் குவாலிஃபிகேஷன் 90 marks. அது இல்லைன்னா இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் 200 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஆப்டிடியூட் டெஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன். இந்த மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டை போட்டிருக்காங்க. இதில் வந்து தாள் 1 தாள் 2 போட்டிருக்காங்க. தாள் 1 பார்த்தீங்கன்னா 100% வந்து தமிழ், கட்டாய தமிழுக்கான தகுதி தாள்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. 1 வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்லேருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சுருக்கி வரைதல், அப்புறம் பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல், கடிதம் வரைதல், தமிழ் மொழி அறிவு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷனுக்கு. இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40 marks எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா 3 hours 300 questions, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரிப்ட் டைப் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 40. இது வந்து ஃபார் என்ட்ரி போஸ்ட்டுக்குங்க, சரிங்களா. பேப்பர் 2 எப்போ எவாலுவேட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து பேப்பர் 1 40 marks எடுத்தால் மட்டும்தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. பேப்பர் 2 வந்து ஃபுல்லி இன் தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷ், ஃபுல்லி இங்கிலீஷ் எழுதணும் இல்லாட்டி தமிழ் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. மார்க் வந்து பேப்பர் 2 இருக்கிறது மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இது வந்து இன்ட்ரி போஸ்ட்டுக்கு. நான் இன்ட்ரி போஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் என்னென்னா இதுலேயும் வந்து நீங்கள் 40 marks வந்து கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேப்பர் 2 வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. இதில் 3 hours 300 marks போட்டிருக்காங்க, சரிங்களா. இதுதான் இந்த தடவை சேஞ்ச் ஆன சேஞ்சஸ், சரிங்களா. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அவங்க என்ட்ரி போஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி 3 stages இருக்குது, நான் என்ட்ரிக்கு வந்து 2 stages இருக்குதுங்க, சரிங்களா. இதுதான் அவங்க கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது இது மெயின் எக்ஸாமுக்குன்னு ஒரு 20 centers, மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே ஒரே சென்டர் தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில், கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் இன் சர்வீஸ், ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கவங்க ஸ்டேட்லேயோ இதுலேயோ இருக்கவங்க அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இல்லாட்டி வந்து உங்களுடைய உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். நான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.